People is not knowing God as we ought to know God. மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் வாழ்வது தானே. This is the main problem. இதுதான் நம்முடைய முக்கியமான பிரச்சனை. Because we don't understand who this God is. இந்த தேவன் யார் என்பதை நாம் அறியாததுனால, when we face problems and difficulties, பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திக்கும் பொழுது we are perplexed, குழம்பி போயிடுறோம். We are confused, நாம் என்ன செய்வது என்பதை குறித்து அறியாமல் போய்விடுகிறோம். In many ways, nobody could help us. யாருமே நமக்கு உதவி செய்ய முடிவதில்லை. All because of our spiritual ignorance. இவைகளுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்முடைய ஆவிக்குரிய அறியாமை தான். God has revealed himself in so many ways. ஆண்டவர் தன்னை பல விதங்களில் வெளிப்படுத்தாமல் இருக்கவில்லை. We see God in the creation itself. அவருடைய சிருஷ்டிப்பில் நம்ம தேவனை பார்க்குறோங்க. Can you say that this pulpit automatically came here? இந்த பிரசங்க மேடை தானாக இங்கே வந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? Can you say that this book automatically came here? இந்த புத்தகமானது தானாக வந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? There is nothing in the world that we could say that it has come automatically. நம்ம எதுவுமே தானாக வந்ததுன்னு சொல்ல முடியாதே. But how could we say, when we see the variety of all the planets and the way by which it all operates so systematically, so beautifully. நம்ம வானங்கள் பார்க்கும் பொழுது இந்த கோலங்கள் எல்லாம் எவ்வளவு கிரமமாக அழகாக கிரியை செய்து கொண்டு செயல்படுகிறது, இவைகள் தானாக உண்டானதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? How could you say it all automatically came? Dear people, the great wonder, it is not the wonder of astonishment but the wonder of pity. ரொம்ப பரிதாபமான ஒரு ஆச்சரியம் என்னென்னா, வெல் எஜுகேட்டட் பீப்பிள், நல்ல படித்த மக்கள், தி பிலீவ், இதை நம்புகிறாங்க. தி பிலீவ் தட் இட் ஆல் கேம் ஃப்ரம் எ ஸ்மால் ஆட்டம், ஒரு சின்ன அணுவிலிருந்து வளர்ந்து எல்லாம் வெடித்து சிதறி சூரியனாச்சு, சந்திரனாச்சு, பூமி ஆச்சு. தே சே தே கால் இட் பிக் பேங் தியரி, தட் ஆல் became a very big mass and made an explosion. It's called scattered. அப்படி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? Is there any way that it could happen? But dear people, when you see the sky, God speaks to you. There is a person who created it. இதை இந்த வானத்தை நீ போக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், இதை உருவாக்கின ஒருவர் இருக்கிறார். A God of great wisdom, மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஞானமுள்ள தேவன். There is a Bible, there is a man who speaks in the Bible, Psalm 8. சங்கீதம் 8ல ஒரு மனுஷன் சொல்கிறாரு, 3வது வசனத்தில், Psalm 8:3. When I consider thy heavens, the work of thy fingers, the moon and the stars, which thou hast ordained. உமது விரல்களின் கிரியாகிய உமது வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது
அவைகள் செயல்படுகிறதெல்லாம் நான் பார்க்கும்போது, when I see the operation of them, what is man that thou art mindful of him, and the son of man that thou visitest him. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனே மாத்திரம். ஹூ இஸ் மேன் ஓ காட்? ஆண்டவரே நீர் யார்? சச் எ கிரேட் காட், எவ்வளோ பெரிய தேவன். டியர் பீப்பிள், ஹி இஸ் காட், அவர் கடவுள். யூ அண்ட் ஐ ஆர் மென், நீங்களும் நானும் ஒரு மனிதர்கள். வி வில் டிஸப்பியர் இன் நோ டைம். சன நேரத்தில் நம்ம மறைந்துவிடும். Yesterday I went to a doctor's house. நேற்று ஒரு டாக்டர் வீட்டுக்கு போனேன். He was a joint director at one time. அவர் மெடிக்கல் ஃபீல்டில் ஜாயிண்ட் டைரக்டர் ஒரு சமயத்தில். பட் ஹீ சர்வ்ட் இன் ஏற்காட் ஃபார் 45 இயர்ஸ். 45 வருஷம் அவர் வந்து ஏற்காட்டில் வைத்தியம் செய்தார், பணி செய்தார். சி, 2-3 டேஸ் பேக், 3 நாளைக்கு முன்னால், ஹீ ஜென்ரலி ஹீ யூஸ் டு கோ பை a van and a driver used to drive and he used to go and come back. அவர் ஒரு வேனில் ஒரு டிரைவர் பிரயாணம் வண்டி ஓட்டிட்டு போய் அவர் போயிட்டு முடிச்சுட்டு வருவார். இஸ் ஹெல் அண்ட் ஹெல்த்தி பர்சன், நல்ல ஆரோக்கியமான ஒரு மனிதர். எப்போவுமே அவர் இந்த சஃபாரி போட்டுட்டு தான் இருப்பார். யூஸ் டு வேர் த சஃபாரி, ஸ்மார்ட் மேன். ஹிஸ் ஒய்ஃப் சேட், ஈவன் இஃப் யூ கோ ஃபார் any test of ECG like that, he is a very smart man. They used to say, ECG in the mari edukkara pona ivar romba nalla aarokyamaanavar. Yes, truly speaking, he was. Appadi dhaan irundhar. But 3 days back, 3 naalaikku munnala, he went to the clinic and came back. Clinic poyittu vandhar. He took the supper, saaptar. Probably at about around 11-11:30, I believe, or 10-11 manikku, was just finding it a little cough or a cough. That's all, finished. Avladha mudinjitar. He died cardiac arrest. Irudhayam nindru poichu, avladhaan. His wife said, we could not digest it because we never expected. Naanga adu jeernikka mudiyala ena edhirpaarkala. Dear people, our life is so short. Udaya vaalka romba romba kurugiyadhunga. But God has given you so much of time. Ana devan unakku neenda kaalatha koduthirukkar. But if you spend all the days of your life not seeking God first, in the vaalkai muludumaga devane mudhalavadhu nee thedama povayana, I tell you, there is no greater loss than this. Idha pola ilappu vera onnume illaiya. When you stand at the verge of death, மரணத்தினுடைய விளிம்பில் நிற்கும் பொழுது, யூ கான் ரீகெயின் ஆல் த டேஸ் தட் யூ லாஸ்ட், இழந்து போன எல்லா நாட்களை திரும்ப பெற முடியுமா? சங்கீதக்காரர், ஆண்டவரே நீ உண்டாக்கினவெல்லாம் பார்க்கும் பொழுது மனுஷகுமாரனை மனுஷனை நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம். ஹி இஸ் காட், அவர் தேவன். இன் சாம் 33 த பைபிள் சேஸ், 33வது சங்கீதத்தில் வேதமானது விதமாய் சொல்லுகிறது. இன் சாம் 33:6, 33வது சங்கீதம் 6வது வசனத்தில், பை த வேர்ட் ஆஃப் த லார்ட் வேர் த ஹெவன்ஸ் மேட், அண்ட் ஆல் த ஹோஸ்ட் ஆஃப் தெம் பை த பிரெத் ஆஃப் ஹிஸ் மவுத். கர்த்தருடைய வார்த்தையினால்
வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. த ஹோல் யூனிவர்ஸ், முழு அண்ட சராசரமே, ஜஸ்ட் பை ஹிஸ் வேர்ட் அண்ட் ஹிஸ் பிரெத், த சோல். வார்த்தையினாலும் அவருடைய சுவாசத்தினாலும் உண்டாக்கப்பட்டது. இன் 9th வர்ஸ், ஃபார் ஹீ ஸ்பேக் அண்ட் இட் வாஸ் டன், இ கமாண்டட் அண்ட் இட் ஸ்டுட் ஃபாஸ்ட், அவர் சொல்ல ஆகும், அவர் கற்றலிட நிற்கும். டியர் பீப்புள், ஹூ இஸ் காட்? அவர் கடவுள் தாங்க. யூ ஆர் மேன், நீ மனிதன். யுவர் பிரெத் அட் எனி டைம் கேன் பாஸ் அவே, உன்னுடைய சுவாசம் எந்த நேரத்திலும் கடந்து போய்விடும். So God says, ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். His life, your life is in the hands of God. உன்னுடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கு. Bible says, my days are numbered. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. You have numbered my days. As how long I should live in this world and at what time I should pass away from this world. நான் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ வேண்டும், எப்பொழுது இந்த உலகத்திற்கு கடந்து போகிறது நீர் நிர்ணயித்திருக்கிறீர். Dear people, He is God, அவர் தேவன், அவர் எல்லாவற்றையும் நிர்ணயித்திருக்கிறார். He has created you with a great purpose. ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். For a purpose for which that you have to live with him eternally. நித்திய நித்தியமாய் அவரோடு வாழும்படியாக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். You are not created in the world just to live for this world. The உலகத்துக்காக வாழும்படியாக நீ சிருஷ்டிக்கப்படவில்லை. In Psalm 139, 139வது சங்கீதத்தில் Psalm 139, 14th verse, 14th வசனம், I'll praise thee for I am fearfully and wonderfully made. Marvelous are thy works that my soul knoweth right well. My soul knoweth right well. ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா இதுக்கு எனக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். 16th verse, Thine eyes did see my substance, it being unperfect, and in thy book all my members were written, which in continuance were fashioned, when as yet there was none of them. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. You see, என்னுடைய கருவை கத்தர் கண்டார். He did see my substance. I asked my mother, என்னுடைய அம்மாவை கேட்டேன், நான் எப்போ எப்படி பிறந்தேன், எப்போ பிறந்தேன். She said, சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரே ஒரு வீடு தான். அப்புறம் it was there for a long time, ரொம்ப நாளாக இருந்தது. Probably it was 12 feet and 8 feet or something like that. ஒரு 12 அடி ஒரு 8 அடி இருக்கும். தட் வாஸ் த கிச்சன், அதுதான் சமையல், அதுதான் படுக்கறை, அதுதான். அதுக்கு கீழே ஒரு சின்ன டாப் இருக்குது. ஸோ ஐ வாஸ் போர்ன் அட் 11:30 ஆல்மோஸ்ட், காலையில் 11:30 மணிக்கு, 7/7/1952. இப்போ நான் யோசனை பண்ணினேன், இஸ் இட் தட் ஆண்டவர் சொன்ன உமது சார்பிலே நான் விழுந்தேன், ஐ ஃபெல் டவுன் ஃப்ரம் த ஓம்
on thy side. I never thought that I will be a person to preach the gospel. ஒரு சுவிசேஷத்தை பிரசங்க முடியாத ஒரு நபராக நான் இருப்பேன் என்று எண்ணி பார்த்ததுமே கிடையாது. Dear people, God opened my eyes. கர்த்தரின் கண்களை திறந்தார். I could see the glory of God in my life. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிற அவர் மகிமை என்னால் பார்க்க முடிந்தது. நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர விதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கல. ஆண்டவரே, மை சப்ஸ்டன்ஸ் வாஸ் நாட் ஹிட் ஃப்ரம் தி வென் ஐ வாஸ் மேட் இன் சீக்ரெட் கியூரியஸ்லி ரோட் இன் த லோயஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த். உன்னை பற்றி எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். God knows everything of you. He is God. அவர் கடவுள். Dear people, this God is a God of knowing everything. எல்லாவற்றை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இவர். இவருடைய மகிமையும் ஞானமும் மிகப்பெரியது. அவருடைய வல்லமை மிகப்பெரியது. His glory is great. In Jeremiah 51, Jeremiah says, எரேமியா 51ல் எரேமியா சொல்கிறாரு, He made the earth by His power. He hath established the world by His wisdom. And hath stretched out the heaven by His understanding. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். Dear people, அவருடைய அறிவு பேரறிவு, His wisdom is so great. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ போதனைகள் எப்படி இருக்கு? How is the teaching of Christianity today? ஏதாவது கஷ்டம் வந்துட்டா, there is a problem, God will help you and we will pray. நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் உதவி செய்வார். This evening I was hearing a small bit of a message of a பெந்திகாஸ்டல் ப்ரீச்சர். ஒரு பெந்திகாஸ்டல் பிரசங்கி பேசின ஒரு சின்ன செய்தி கேட்டேன். இந்த வருஷம் ஏன் இவ்வளோ கஷ்டம்? Why so many difficulties? Why God didn't help you? And ஒரு சிலர், He will help you, அவர் உதவி செய்வார். Don't lose heart. நீ உன் இதயத்தில் தளர விடாத. பட் ஃபார் ஏ சைல்ட் ஆஃப் God, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, பைபிள் சேஸ் He has got a purpose. Even if there is a difficulty, or kashtanna kuda or nokka irukku, if there is a want, or theva irukumana nokka irukku. Why? Edukaga? God who has chosen, therindedutha devan in their people, in His people, avade pillaiyude vaalkaila, He wants to shape them, avale uruvaakka virumbugira. He wants to cut off the things which are not really right in His sight. அவருடைய பார்வையில் சரியில்லாத காரியங்களை நீக்கி போட விரும்புகிறார். So the trials and the problems are shaping them. அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவளை உருவாக்குகிறது. So a Christian, a child of God approaches every trial, every problem. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு காரியத்தையும் he approaches positively, நேர்மறையாக சந்திக்கிறான். This morning I started my sermon with a question. இந்த காலையில் என்னுடைய செய்தியை நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பித்தேன். What is the difference between a child of God and who is not a child of God? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய பிள்ளை அல்லாதவருக்கு என்ன வித்தியாசம்னா, The child of God faces the future with confidence and hope. ஒரு தேவனுடைய பிள்ளை எதிர்காலத்தை நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் சந்திக்கிறார். But a person who is not a child of God, தேவனுடைய பிள்ளை இல்லாதவங்க, they faces
த ஃப்யூச்சர் வித் ஃபியர். பயத்தோடு சந்திக்கிறாங்க, வாட் வில் ஹேப்பன் டு மீ, எனக்கு என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன் டு மை ஃபேமிலி, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடக்கும். ஐ டெல் யூ டியர் பீப்புள், பீப்புள் ஆர் லிவிங் இன் ஃபியர், பயத்தில் பிடிக்கப்பட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னோன் ஃபியர், பலவிதமான தேவையில்லாத பிரச்சனைகள். Psychiatrists and psychologists are the most wanted people today in the world. மனரீதியான டாக்டர்களும் மனரீதியாக செயல்படுகிற போதனைகளை உள்ளே போதிக்கிறவர்களும் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக தேவைப்படுகிறது. Why? The mind of the sickness of the mind is more than the sickness of the body. மனதினுடைய வியாதி சரீர வியாதியை விட அதிகமாக இருக்கிறது. Why? Because they don't know God. தேவனை அவர்கள் அறியலை. They don't know God personally. தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் அறியவில்லை. So a Christian will, when he faces problem, பிரச்சனை சந்திக்கும் போது, he praises God. தேவனை அவன் துதிக்கிறான். Why? It's good for me, O God. Because of this, I learn so many things. ஆண்டவர், இது எனக்கு நல்லது, அதனால் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். I tell you, dear people, I could say the past 1 month which I suffered made me to learn so many things. ஒரு மாதமாக பல கஷ்டங்கள் கடந்து போனபோது ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். The sufferings of a Christian is not a waste. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பாடுகள் வீணல்ல. He capitalized it. அவைகளை அவன் மூலதனமாக கையாளுகிறான். What a great positive way in which he lives in this world. என்ன ஒரு எதிர்மறையா நேர்மறையான நிலையில் இந்த உலகத்தில் அவன் வாழ்கிறான் பாருங்க. It's not a myth. இது கட்டுக்கதை இல்லை. You must know God. நீ தேவனை அறிந்திருக்க வேண்டும். தேவனை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் இவ்வளவாக நீர் படைத்திருக்கிறீரே. Dear people, God is God. தேவன் தேவனே. தேவனுடைய அவருடைய கரத்தை பார்க்கும்படியான அந்த காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவை. Probably you may ask, what must I do? Surrender to Him. அவருக்கு ஒப்பு கொடு. You always try to work out your own brain to solve your problems. உன்னுடைய சொந்த மூலத்தான், நீ மூலையைத்தான், உன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்காக நீ வந்து பிரயாஸ் செயல்படுகிறாய். யூ டோன்ட் அலோ காட் டு ஒர்க் இன் யோர் ஆன் யோர் பிஹாஃப் இன் யோர் ப்ராப்ளம். உன்னுடைய பிரச்சனைகளில் தேவன் செயல்படும்படியாக நீ அனுமதிப்பதில்லை. ப்ராப்ளி மேசி ஐ ப்ரே, நான் ஜெபிக்கிறேன், பட் யூ டோன்ட் சரண்டர். ஆனால் நீ ஒப்புக் கொடுக்கறதில்ல. எ சர்ஜன் can operate on a person when only the patient is surrendered on the operating table. ஒரு அறுவை சிகிச்சை வைத்தியர் ஒரு பேஷண்ட் வந்து அறுவை சிகிச்சை அந்த மேடையில் டேபிளில் சரண்டர் ஆகாமல் அவர் அறுவை சிகிச்சை செய்ய முடியாதுங்க. It can't take away the cancerous growth which is spoiling your health. உன்னுடைய ஆரோக்கியத்தை அழித்து கொண்டிருக்கிற புற்றுநோயை போன்ற இருக்கிற காரியங்களை உன்னிடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போட முடிவதில்லை. Why? He's not doing it. அவர் செய்கிறதில்ல. Why? You don't surrender to God. தேவனுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கறதில்லை. இன் 1 Chronicles 29, David, he prays. 1 Chronicles 29 தாவீது இப்படி ஜெபிக்கிறார். After so many years past, அநேக ஆண்டுகள் கடந்து போன பின்பாக, as a man who is ready to go from the world, உலகத்தை விட்டு கடந்து போக முடியாத ஆயத்தமா இருந்த நாளில சொல்றான். David is saying, 1 Chronicles 29:11, Thine, O Lord, is the greatness and the power and the glory
and the victory and the majesty, for all that is in the heaven and in the earth is thine. Thine is the kingdom, O Lord, and thou art exalted as head above all. Kartave, maatchimayum vallamayum mahimayum jayamum magathumum ummudaiyavigal, vanathilum boomiyilum ullavigal ellam ummudaiyavigal. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் வந்திருக்கிறீர். Thine is the greatness, O God. ஆண்டவரே, மாட்சிமை, அந்த பவர், மாட்சிமை வல்லமை உம்முடையது ஆண்டவரே. இன் 12th வர்ஸ், 12th வசனத்தில் சொல்கிறார், Both riches and honor come of thee, and thou reignest over all. And in thine hand is power and might, and in thine hand it is to make great and to give strength and to all. Aishwaryamum ganamum ummale varugirathu. Devarir ellavathiyum aalugiravar. Ummudaiya karathile sathuvum vallamaiyum undu. Evarayum menmai paduthum balapaduthum ummudaiya karathinal aagum. நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். ஓ காட், தௌ ரெய்னஸ்ட் ஓவர் ஆல். ஹீ ரெய்னஸ்ட் ஓவர் யூ டியர் ஃப்ரெண்ட். உன் பேரில் அவர் ஆளுகை செய்கிறார். அண்ட் இன் தைன் ஹேண்ட் இஸ் பவர் அண்ட் மைட். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். And in thine hand it is to make great and to give strength unto all. He is God, our Kadavul. Dear people, the Bible is very clear. Vedam ondru sollugirathu. When Adam and Eve fell down in sin, Adam eval paavathile vilundhu pona poludhu, as a representative of us all, நம்முடைய எல்லா மூதாதையான நம்மை பிரதிப்படுத்துவ பண்ணுகிற அவர் விழுந்து போன. We all fell in sin, பாவத்தில் விழுந்த. Why the world is miserable? ஏன் உலக நிர்பந்தமாக இருக்கு? இட்ஸ் sin, பாவம். How it came? எப்படி வந்தது? Why people are so evil? ஏன் மக்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள்? Why so much of cheating, deceptions, ஏமாற்று பல காரியங்கள்? Why the world is not conducive to live peacefully? ஒரு சமாதானமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கேற்ற உலகமாக இது இல்லை. ஏன்? In Romans 3rd chapter, the Bible is very clear. ரோமர் கழிமம் 3rd அதிகாரத்தில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 10th verse. Romans 3:10. ரோமர் கழிமம் 3rd அதிகாரம் 10th வசனத்தில், As it is written, there is none righteous, no, not one. அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. There is no one righteous before a holy God. ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று சொல்லக்கூடியவன் ஒருவனும் இல்லை. 11th verse, there is none that understandeth. There is none that seeketh after God. விளங்கிக் கொள்ளக்கூடியவன் ஒருவனும் இல்லையா? தேவனை தேடுகிறவன் இல்லை. They are all gone out of the way. They are together become unprofitable. There is none that doeth good. No, not one. எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். பிரயோஜனமானவன் ஒருவனும் இல்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக பிரயோஜனமானவன் ஒருவனும் இல்லை. பிரயோஜனமானவர் இல்லை, ஒருவராகிலும் இல்லை. ப்ராஃபிட்டபிள் அன் டு காட், தேவனுக்காக. ப்ராஃபிட்டபிள் அன் டு த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியங்களுக்காக. ஸோ ஆல் ஆர் லாஸ்ட். ஆல் ஹவ் சின்ட் அண்ட் கம் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போயிட்டாங்க. ஸோ காட் ஹாஸ் சோசன் some people among the fallen race.
விழுந்து போன சமுதாயத்தில் சன்னதியில் எல்லாருமே கான். விழுந்து போன சந்ததியில் ஒரு கூட்ட மக்களை தேவன் தெரிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள் சேஸ் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலகம் உண்டாக்கும்பாகவே அவங்க வாழ்க்கையில் தெரிந்து கொண்டிருக்கிறார். He calls them by name at a certain time. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அழைக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் He works in their soul, அவருடைய ஆத்மாவில் கிரியை செய்கிறார். This morning we saw, பார்த்தோம், யாரை தெரிந்து கொண்டார்களை அழைக்கிறார். He works in the spirit, in their soul, அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். அழைக்கிறவர்களை நீதிமானாக்கிறார். He made them righteous. He sanctifies them, பரிசுத்தப்படுத்துகிறார். And glorifies them, to live with them. அவரோடு வாழும்படியாக அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். This God himself came into the world to die for his people. தம்முடைய மக்களுக்காக மரிக்கும்படியாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். You can't deny the history of dividing the AD and BC. Before Christ and after Christ. சரித்திரத்தை கிறிஸ்துவுக்கு முன்பும் பின்பும் என்ற பிரிக்கப்பட்டதை நீ மறுதலிக்க முடியாது. The history speaks that a person, Jesus, came into the world to die for the sins of his people. தன்னுடைய மக்களுக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்த ஒரு நபர் இந்த உலகத்தில் உண்டு என்பதை காட்டுகிறது. The archaeology speaks even today that the Bible is true. இந்த வேதம் உண்மை என்பதை புதைபொருள் ஆராய்ச்சியானது நிரூபித்துக் கொண்டே வருகிறது. So dear people, whom God has chosen, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் God continues to work. அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து கிரியை செய்கிறார். He continues. தொடர்ந்து அவர் செயல்படுகிறார். Not even a single second is left out without the operation of God in the soul of his child. அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு வினாடி ஒரு செகண்ட் கூட கிரியை செய்யதான் வேலை இல்லை. The whole Bible is full of promises, all for his children. வேதம் முழுதுமாக தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். I called you by name, பெயர் சொல்லி அழைத்தேன். You are mine, நீ என்னுடையவன். I have drawn on my palm, என்னுடைய உள்ளங்களை வரைந்திருக்கிறேன். I will never leave thee nor forsake thee, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விலகுவதுமல்ல. Thousands of promises, கோடிக்கணக்கான வாக்குத்தத்தங்கள். I tell you dear people, when your eyes are open spiritually, at every page God promises of his care and protection for his child. வேதத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் பராமரிக்கிறதும் பாதுகாப்பும் இல்லாமல் இல்லை. There is an assurance in his heart that God is there for me. எனக்காக இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். He will perfect all things unto me. So if you are a person who is really chosen of the Lord, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பாயானால், you will never work out your own way of brain. உன்னுடைய மூளை அறிவினால் செய்யப்படுகிற காரியங்களை நீ செய்து கொண்டிருக்க மாட்டாய். You will surrender to God. தேவனுக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பையா. They are the children of God. அவங்க தேவனுடைய பிள்ளைகள். Why? Because it is the Spirit of God works in them that they should submit themselves utterly to God. தேவனிடத்தில் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சால் சால், சவலே சவலே. I said, Lord, what do you want me to do? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. I tell you dear people, every child of God will definitely surrender to God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். There is no need just to say that God will remove your obstacles and difficulties. உன்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்களில் ஆண்டவர் நீக்குவார்னு சொல்றதுல தேவையில்லை. Because a child of God looks beyond the sufferings and difficulties. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பாடுகள் உபத்திரங்களுக்கு மேலாக பார்க்க அறிஞ்சிருக்கிறவங்க. Because the Spirit of God is such a great
God himself, பரிசுத்த ஆவியானவர் தேவனாக அவராகவே கிரியை செய்கிறார். அதனால தான் ஹி ஒர்க்ஸ், த ப்ராசஸ் இஸ் கண்டினியூங், அந்த தொடர்ச்சியான காரியமானது செய்து கொண்டே போகிறது. It continues to operate in them. அவர்களுக்குள்ளாக தொடர்ந்து கிரியை செய்கிறார். There is a great transformation of their character. அவருடைய குணங்களில் ஒரு பெரிய மாற்றம், மறுரூபம். There is a character development in that they akin to the likeness of Jesus Christ himself. அவருடைய வாழ்க்கை, அவருடைய குணாதிசயங்கள் இயேசுவை போல மாறுகிற ஒரு மாற்றத்துக்குள்ளாக வருகிற காரியமாய் காணப்படுகிறது. இட்ஸ் நாட் அ மித், கதை இல்லை. ஐ எம் ஷூர் காட்ஸ் ஒர்க் இஸ் சோ மேக்னிஃபிஷன்ட். தேவனுடைய செயல் என்பது மிக உன்னதமான ஒரு காரியம். அரைகுறையான கிறிஸ்தவ வாழ்க்கை வேதம் என்னைக்கும் பேசலைங்க. பைபிள் நெவர் டாக்ஸ் ஆஃப் எ ஹாஃப் பேக்ட் கிறிஸ்டியன். நீ ஆண்டவரை நம்புற, யூ பிலீவ் காட், யூ பிலீவ் த வேர்ல்ட், நோ, ஆண்டவரை நம்புற, உலகத்தை நம்புற. World is full of such Christians today. உலகம் அவிதமான மக்களால் நிரம்பி இருக்கிறது. But they are not the people who are chosen of the Lord, dear people. அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. If you are a child of God, தேவனுடைய பிள்ளையா இருந்தா, your heart will beat for the surrender to this holy God. உன்னுடைய இருதயமானது உன்னை அர்ப்பணிக்கும்படியாக உன்னில் துடிப்பு ஏற்படுத்தும். You will surrender to God. அன்றிடத்தில் ஒப்புக்கொள், Lord, you are the one. You must guide me, lead me. அன்றுவரே, நீர்தான் என்னை வழிநடத்த வேண்டும். நீர்தான் எனக்கு வழிகாட்டி நடத்த வேண்டும். I am not going to be a person who will be described like the people of the world. உலகத்து மக்களை போல நான் சோர்ந்து போகிற ஒரு மனுஷனை நான் வாழ மாட்டேன். I have a God who is with me, who promised to be with me. என்னோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணன ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். He is Immanuel. அவர் இம்மானுவேல். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். I will guide you. Because I know the God who guides me, என்னை வழிநடத்துகிற தேவனே நான். He is the child of God. அவன் தேவனுடைய பிள்ளைகள். They are the people who are chosen of the Lord. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவள் தான். God saves him. அவர்களை உருவாக்குகிறார். Continues to work in their soul. அவருடைய ஆத்மாவிலே கிரியை செய்கிறார். The glorious end when it comes in their lives. அவருடைய வாழ்க்கையில் அந்த மகிமைகரமான முடிவு வரும் பொழுது, it is not death, maranam alla, is a transportation from the life of death of this world to the glory of God. In the maranam engra bayangara idilirundu devudeya magimaikkulla kondu varumudiya adha kekkra maraname un koorenge, death where is thy sting. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து பீடிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாக இயேசு வந்தார். Jesus came into the world to deliver people who are completely entangled by the fear of death. No more fear, பயம் இல்ல. Because my Savior died for me and shed his very precious blood for me. என்னுடைய இரட்சகர் எனக்காக மரித்திருக்கிறார். நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows the path of righteous. How many times I was encouraged by that promise? The promise-ல எத்தனை முறை நான் வந்து உற்சாகப்படுத்திருக்கேன். I had a small board when I was a student meeting so much of failures. அநேக தோல்விகளை சந்தித்த பொழுது ஒரு சின்ன போர்டு, He is able. ஒரு வல்லவராக இருக்கிறார். Hebrew. Today I could testify that He is able. வல்லவராக இருக்கிறார். He is able, dear friend, in your life too. வாழ்க்கையில் வல்லவராக இருக்கிறார். Will you surrender to God? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பியா? Let's pray. ஜெபிப்போம். Father, we thank you, Lord, for your presence and for your spirit. பிதாவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய ஆவிக்காக ஸ்தோத்திரம். A child of God is not the one who travels this world alone. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தை கடந்து போகும் பொழுது தனியாய் அவன் பிரயாணம் பண்ணுகிறவன் அல்ல.
இஸ் நாட் அ லோன்லி ட்ராவலர். தனியாய் பிரயாணம் அல்ல. God is with him. தேவன் அவனோட கூட இருக்கிறார். Lord, what a marvelous way in which you work in thy children. உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. What a great heartfelt longing for God in them. அவர்களுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக அவருடைய இருதயத்தில் உணரக்கூடிய தேவ வாஞ்சை எவ்வளவாக இருக்கிறது. In something amazing. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. நான் கர்ப்பத்தில் உருவாக முன்பாகவே யூ நியூ மீ. கருவில் நான் உருவாக முன்பாக எல்லாம் உண்டாக்குப்பாக நீ அறிந்திருந்தேன். ஓ காட் த வாட் க்ளோரியஸ். ஆண்டவரே நீர் மகிமைகரமான ஆண்டவரே. உண்மை யாருங்கிறது தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிறோமே. Lord, without knowing you, we are living. This is the statement of many of our brothers and sisters here. ஒருவேளை அநேக சகோதரி சோர்னால சொல்லப்படுகிற காரியம் இன்றைக்கு அதுவாகவே இருக்கிறது. ஆண்டவரே நீர் யாருங்கிறது அறியாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் நான் சோர்ந்து போகிறேன், தளர்ந்து போகிறேன், வெறுப்படைந்து விடுகிறேன், முறுமுறுக்கிறேன், சண்டை போடுறேன், சாட்சி இல்லாமல் வாழ்கிறேன். என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. Oh God, speak to us and reveal. ஆண்டவரே எங்களோடு பேசும், எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184. And my email ID davidilango100@gmail.com. davidilango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 இந்திய நேரப்படி, மாலை 6:30. ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilango100@gmail.com davidilango100@gmail.com. நன்றி.